தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியான வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க விஜய் தமிழே தான். ஒவ்வொரு நாளுமே நம்ம தளபதியை பத்தின நிறைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்காக நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன நியூஸோட வந்திருக்கேன்னா, நம்ம தளபதியோட தளபதி 65 இந்த பீஸ்ட் படத்துல சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு கால் பதிச்சிருக்க கூடிய ஆக்டர் கவின் அவருமே ஒர்க் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரை நம்ம தளபதியை மீட் பண்ணப்போ நடந்திருக்க கூடிய ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த பீஸ்ட் படத்தோட டெஸ்ட் ஷூட் இருக்கு இல்லையா, அப்போதான் கவின் அவரு ஆக்டர் விஜய் அவரை பாத்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கா கேஷுவலா ஹாய் சொல்லிட்டு வந்திருக்க கூடிய நம்ம தளபதி அவர்கிட்ட கவின் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப ரொம்ப பழகினவர் மாதிரி, ஹாய் கவின் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே நலம் விசாரிச்சிருக்காரு. அது கண்டிப்பா என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லி கவின் அவருமே ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கவினோட ஹஸ்கு மாரோ சாங் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அடுத்த மீட் அப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தளபதி அவரு கவின் கிட்ட உங்க சாங் செம்மையா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான ஃபீட்பேக்குமே கொடுத்திருக்காரு. சொல்ல போனா அந்த மூமெண்ட்ல நம்ம சிவாங்கி சொல்ற மாதிரி, எனக்கு இது போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சுன்னு நம்ம கவின் சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட பூஜையப்போ நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம தளபதி லாஸ்ட் ரோல நின்று இருந்த நம்ம கவினை பார்த்து, கவின் வாங்க முன்னாடி வந்து என் பக்கத்துல நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா ரொம்ப நாள் பழகினவர் மாதிரியே யதார்த்தமா கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரீசெண்டா கவின் ஷேர் பண்ணிருக்காரு. சொல்ல போனா யதார்த்தமா இயல்பா பழகக்கூடியவர் தான் நம்ம தளபதி அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒவ்வொரு இன்டர்வியூல சொல்ல சொல்ல நமக்கு தெரிஞ்சுட்டுதான் இருக்கு. இதே மாதிரி நிறைய அப்டேட்டட் நியூஸ்க்காக நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண போற இன்னொரு வீடியோ எதை பத்தி அப்படின்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குப்பா அப்படின்னா, இந்த டெல்டா பிளஸ் வைரஸ் தான். இதனோட சிம்டம்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கும் இதை பத்தி தெளிவா சொல்லக்கூடிய ஒரு வீடியோ நம்மளோட ஸ்டார்ட் அப் பிசினஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இருக்கு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ மூலமா வந்து மீட் பண்ற வரைக்கும் டடபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க விஜய் தமிழ். அது வரைக்கும் சேஃபா இருங்க, எல்லாரும் ஹெல்த்தியா இருங்க. டடா.